மதுரை கீழடியில் ஆறாம் கட்ட அகழாய்வில் விலங்கினத்தின் எலும்புக்கூடு கிடைத்திருக்கிறது. தமிழக தொல்லியல் துறை 2011 முதல் தொடர்ச்சியாக கீழடியில் ஆய்வு நடத்தி வருகிறது. தற்போது ஆறாம் கட்ட அகழாய்வு நடந்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக மணலூர், கொந்தகை ஆகிய இடங்களிலும் ஆய்வு பணி நடந்து வருகிறது. கீழடியை பொறுத்தவரை தொழிற்கூடங்கள் நடந்த பகுதியாகவும், மணலூர் தமிழர்களின் வாழ்வியல் பகுதியாகவும், கொந்தகை இடுகாட்டு பகுதியாகவும் சான்றுகள் இதுவரை கிடைத்திருக்கிறது. 2600 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த நகர நாகரீகம் கீழடி என்பது இதுவரை நடந்த ஆய்வுகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது வித்தியாசமான ஒரு விலங்கின் எலும்புக்கூடு கிடைத்திருக்கிறது. இது யாளியாக இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது. பண்டைய பாண்டிய மன்னர்களின் அரண்மனைகளிலும் கோயில்களிலும் யாளி போன்ற விலங்கின் சிலைகளை நாம் காணலாம். இது குதிரை உடம்பும் சிங்கத்தலையும் உள்ளது போலவும், யானை முகமும் சிங்க உடலும் உள்ளது போலவும் காணப்படுகிறது. இப்போது யாளி போன்ற எலும்புக்கூடு கிடைத்தது ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து நாம் விசாரித்த போது ஆய்வின் முடிவில்தான் எந்த விலங்கின் எலும்புக்கூடு என்பது தெரிய வரும் என்று சொல்கிறார்கள். தற்போது வரை சுடுமண் முத்திரைகள், பானைகள், 4 அடுக்கு உள்ள சுவர் கட்டிடங்கள் காணப்படுகின்றன. இப்போது கிடைத்திருக்கிற எலும்புக்கூடு வளர்ப்பு பிராணிகளான நாய், குதிரை, ஆடு, மாடு போன்றவை போல் இல்லாமல் புதுவிதமாக இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.